Hi, this is Divakar Karupaya. Problem number 38. Two point charges plus 5 into 10 to the power minus 19 coulomb and plus 20 into 10 to the power minus 19 coulomb are separated by a distance of 2 meter. Find the point on the line joining them at which the electric field is zero. என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு சார்ஜ் வச்சுக்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, இந்த லைன் ஜாயின் ஆயிருக்க, இந்த ரெண்டு சார்ஜ் இருக்கு பத்தியா, அது ரெண்டு லைன் ஜாயின் ஆயிருக்க இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவா இருக்கு அப்படிங்கிற கண்டிஷனை வச்சு அந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா, இப்போ சொல்யூஷன் பாரு. கியூ ஒன்று ஒரு வேல்யூ இருக்கு, ஃபைவ் இன்ட் டென் போர் மைனஸ் நைன்டீன், கியூ டூ டுவெண்ட்டி இன்ட் டென் போர் மைனஸ் நைன்டீன். நல்லா தெரிஞ்சுக்க, பாசிட்டிவ் சைன்ல இருந்து எப்பவுமே பாசிட்டிவ், இது ஒரு பாசிட்டிவா சார்ஜ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் சைன்ல இருந்து என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் போகும். சரியா, இதே நெகட்டிவ் சைன் ஆச்சுன்னா, இது கியூ வேல்யூ நெகட்டிவ் ஆச்சுன்னா உள் நோக்கி வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா, இது டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, உள் நோக்கி வரும். இப்போ பாரு, இந்த கியூ டூ கொடுக்குற, கியூ ஒன் கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு எது, டுவோர்ட்ஸ் கியூ டூவை நோக்கி இருக்கு. அதே மாதிரி அது இ ஒன்னு மென்ஷன் பண்ணுறேன், கியூ டூ கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு இ டூன்னு டுவோர்ட்ஸ் எந்த டைரக்ஷன், கியூ ஒன்னு நோக்கி இருக்கு. இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிருமா. அப்ப ஈக்குவலா இருந்தா ஜீரோ ஆயிரும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி வில் பி ஜீரோ இஃப் இ ஒன் இஸ் ஈக்குவல் டு இ டூ. இ ஒன் இஸ் ஈக்குவல் டு இ டூனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இ ஒன் மைனஸ் இ டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துடும். இ ஒன் மைனஸ் இ டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரியா, ரைட். அப்போ இந்த கண்டிஷனை ஒபே பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுக்கும் தனித்தனியாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிப்பேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சா இதுக்கு என்ன எழுதுவோம், சோர்ஸ் என்னது, ஃபைவ் தான் இருக்குது. அப்போ கே இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டென் டு போர் மைனஸ் நைன்டீன் டிவைட் பை இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது ஓவரால் டிஸ்டன்ஸ் டூ. அப்போ இந்த மீத இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, டூ மைனஸ் எக்ஸ். ஏன்னா இதை நான் கண்டுபிடிக்கணும், எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் கேட்குறாங்க, எந்த பாயிண்ட்ல அது ஜீரோ ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ நான் இதை எக்ஸ் அண்ட் எக்ஸ் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஒன். ஓகே, இப்போ கே 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 இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதே மாதிரி இந்த டேர்முக்கு எழுதுனா இதோட சோர்ஸ் என்னது, டுவெண்ட்டி. அப்போ கே இன்ட் டுவெண்ட்டி இன்ட்டு போர் மைனஸ் நைன்டீன் டிவைட் பை டூ மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் கே கே கேன்சல், ஃபைவ் இன் டுவெண்ட்டியும் கேன்சல் ஆயிரும், டென்த் போர் நைன்டீன் டென்த் போர் நைன்டீன் கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ஃபோர் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டாக மாத்திரம் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ மைனஸ் எக்ஸ் இருக்கு. எக்ஸோட வேல்யூ டூ பை த்ரீ மீட்டர் இருக்கு, இன்னொரு எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் டூ மீட்டர் இருக்கு. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மீட்டர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மீட்டர்னா இந்த சைடு தெரியுமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மீட்டர்னா திஸ் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு போயிடும், இந்த சைடு வந்துடும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மீட்டர்னா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மீட்டர்னா லெஃப்ட் சைடு வந்துடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த போத் சார்ஜ், டியூ டு போத் சார்ஜஸ் ஃபீல் பி இன் சேம் டைரக்ஷன். அது எப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறேன் கேட்க, கியூ ஒன்ல இருக்குது, இந்த சைடு வந்துருச்சுன்னு வச்சுக்கவே, இது என்ன சொல்லியிருக்கேன், அவே ஃப்ரம் தானே, இப்போ இது என்னது வெளியில் தான் போகும். இது எந்த சைடு இருக்குது, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ஒன்னோட டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டூ எங்கே இருக்குது, இது கியூ டூன்னு வச்சுக்கு, இதோட டைரக்ஷன் இருக்குது, இது இ டூ இந்த சைடு தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டைரக்ஷன் எப்படி இருக்குது, சிமிலராக இருக்குது. மைனஸ் டூன்னு எடுத்துக்கும் போது, மைனஸ் டூ மீட்டர்னு எடுக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடு வந்துடுது, லெஃப்ட் சைடு வந்துடுது. இதோட டைரக்ஷன் எந்த சைடு, அவே ஃப்ரம் கியூ ஒன்னாக இருக்குது. அதே மாதிரி கியூ டூவோட கியூ டூவோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் கியூ ஒன்னாக இருக்குது. இப்போ இது ரெண்டுமே என்னது, ஒரே டைரக்ஷனாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த போத் சார்ஜஸ் வில் பி இன் த சேம் டைரக்ஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இஸ் நாட் பாசிபிள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மீட்டர் நாட் பாசிபிள்னா, அப்போ இதுதான் பாசிபிள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ மீட்டர் அப்படிங்கிறது தான் பாசிபிள். இந்த இடத்துல தான் என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, இந்த பாயிண்ட்டில் தான், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ எம்ல தான் ஜீரோவாக இருக்கும். தேங்க்யூ.